என்ன பேசணும்னா தெரியதில்லை, அவ்வளோ பேசிகிட்டே இருக்கேன் இந்த படம் பற்றி. பட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஹூ இஸ் ஹியர், அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, அண்ட் கண்டினியூ யுவர் சப்போர்ட். த ரிலீஸ் இஸ் ஜஸ்ட் ரவுண்ட் த கார்னர், 7th ரிலீஸ் ஆக போகுது. படம் பற்றி சொல்லணுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் ஒன்ஸ் அகேன் ஐட் லைக் டு ரிப்பீட். இந்த படம் எதுக்காக பண்ணியிருக்கேன்னா, நிறையா வாட்டி நிறையா பேர் கேட்டிருக்காங்க. தி ஒன்லி ரீசன் பீயிங் இஸ் ரொம்ப மனசுக்கு டச் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நான் நிஜமாகவே அழுந்திட்டேன். இது வரைக்கும் இந்த மாதிரி இப்போது நான் பேசும்போது கூட ஐ ஹாவ் கூஸ் பம்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி என் கரியரில் எப்போவுமே நடக்கலையே. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் மை மெயின் ரீசன். எப்படி சொல்கிறது, மனசு எப்போவுமே உங்களுக்கு கரெக்டாக தான் கைடு பண்ணுவாங்க. யுவர் பிரெயின் மைட் கைண்ட் ஆஃப் யூனோ ஒரு டிவியேட் பண்ண முடியும், பட் யுவர் ஹார்ட் வில் கிவ் யூ த ரைட் அட்வைஸ். ஸோ வென் அந்த சப்ஜெக்ட் மஜித் சார் சொல்லும்போது எனக்கு மனசுக்கு டச் ஆயிடுச்சு. ஸோ ஐ சேட் ஐ ஹாவ் டு டூ திஸ் கம் வாட் மீன். எனக்கு அப்போவே தெரியுது நிறைய பேர் வந்து எதுக்காக இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. பட் ஐ சம்வேர் ஐ நியூ தட் கம் வாட் மே, எதே இருந்தாலும் சரி, ஐம் குண டூ திஸ் அண்ட் ஐம் குண கிவ் மை 100 மோர் தென் தேட் டு இட். அண்ட் நேற்று தான் படம் பார்த்துருக்கேன், அண்ட் ஐ ஆம் ஸோ கிளாட் தட் ஐ ஆக்சுவலி அக்செப்டட் திஸ், விச் நிறைய ஆக்ட்ரஸஸ் ரிஃப்யூஸ் பண்ணிவிட்டு யாருமே இது அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கலையே. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட அந்த படம் வந்துச்சு. பட் ஐ திங்க் யாருமே ஃபுல்லாகவே அந்த ஸ்கிரிப்ட் கேட்கலையேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இஃப் தே ஹேட் லிசன்ட் டு த ஸ்கிரிப்ட் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் டில் தி அண்ட், தெர் வாஸ் நோ வே தட் எனி ஆக்டர் வுட் ஹவ் லெட் திஸ் கான். ஸோ தட்ஸ் ஒன் திங். அப்பார்ட் ஃப்ரம் தேட், எல்லா டீம் பற்றி சொல்லணும்னா, தெர் ஆர் ஓன்லி 2 சாங்ஸ் இன் த மூவி, அண்ட் ஒரு சாங் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, ரொமான்டிக் நம்பர் அண்ட் லவ்லி மெலோடி. வைரமுத்து சார் ரொம்ப நல்லா ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தி ஓன்லி சாங் தட் ஐ ஹாவ் இன் திஸ் மூவி இஸ் திஸ் அண்ட் ஐ எம் லைக்கிங் இட் ஆஸ் ஆஃப் நவ். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க வருணுது, அண்ட் ஐ திங்க் அவருக்கு வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஹீ கெட்ஸ் டு ப்ளே ரொமான்டிக் கை லைக் யூ சீன் இன் த சாங், அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ஹீ ஆல்சோ ஹேஸ் அ லாட் ஆஃப் நெகட்டிவ் ஆங்கிள் டுவர்ட்ஸ் தி அண்ட். ஸோ அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே மஜித் சார் பற்றி என்ன சொன்னோம், எவ்வளோ சொன்னால் கம்மி தான். பிகாஸ் திஸ் ஃபில்ம், திஸ் கன்விக்ஷன் தட் ஹீ ஹேட் இன் திஸ் சப்ஜெக்ட் was something that probably convinced everybody else to be a part of it. இதுவரைக்கும் அவர் பண்ணது ஃபிலிம்ஸ் ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும், சோஷியல் ரெலவென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்துல கூட. அவர் ப்ராஸ்டிடியூஷனுக்கு பின்னாடி இருந்தது ஒரு பெயின் இருக்கலாம், சஃப்ரிங் இருக்கலாம், அந்த ஸ்ட்ரகிள் இருக்கலாம். அதுதான் நம்ம ஆடியன்ஸ்க்கு காமிக்கணும். அந்த ஒரு That's the only motive he had when he wanted to start the movie, and I think he has succeeded 100%. Bhaskar joint producer pannirukanga Majid sirode, so I think he was always there by his side. Innu yaar yaar irukanga? Oh, Shakti sir. Shakti sir vandu I've already done an ad together. அப்போது நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக எனக்கு காமிச்சிட்றாங்க. அண்ட் இந்த படத்துக்கு வந்து அவர் சினிமாட்டோகிராஃபர்னால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், பிகாஸ் ஐ நியூ ஹிஸ் குவாலிட்டி ஆஃப் ஒர்க். ஆனால் இந்த படத்தில் ரியலிஸ்டிக் ஆன ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும், லொக்கேஷன்ஸ் இருந்தாலும், த வே எவ்ரி திங் வாஸ் டேக்கன், அவர் வந்து கம்ப்ளீட்டான கான்ட்ராஸ்ட். அந்த ஆட் ஃபில்ம் எப்படி பண்ணுறாங்க, அதுலேருந்து இந்த படத்துக்கு பண்ணது சினிமாட்டோகிராஃபி வாஸ் லைக் கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டிங், ஸோ ரியல், ஸோ ரா. உங்கள் பக்கத்துலேயே அந்த சிச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஜாஸ்தியாகவே லைட்ஸ் பண்ணிவிட்டு கிளாமரை காமிச்சிட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ ரியல் சினிமா, இட்ஸ் மோர் மெச்சோர்ட் சினிமா, இட்ஸ் சம்திங் வெரி சென்சிபிள். த டயலாக்ஸ், எஸ் சம் ஆஃப் தி டயலாக்ஸ் லைக் லாட் ஆஃப் ப்ரெஸ் பீப்புள் வுட் ஆஸ்கிங் மீ டுடே, ரொம்ப ஹார்ட் இருக்குது, ரொம்ப ஒரு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் தட்ஸ் வாட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் ப்ராஸ்டிடியூஷன். அது சுகர் கோட் பண்ணாமல், அது எங்கேயும் அந்த ஃபீல் டைல்யூட் பண்ணாமல் அப்படியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி டைலாக்ஸ் இருக்குது. அண்ட் யா, ஸோ ஐ திங்க்
pretty much everything. Seventh release ஆக போகுது. வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட். டூ வாட்ச் த மூவி இன் த தியேட்டர்ஸ் அண்ட் உங்களுக்காக ப்ரெஸ் ஷோ அரேஞ்ச் பண்ணணும் நான் மஜித் சார் கிட்டே சொல்லிட்டே இருக்கேன். ஸோ ஐ ஹோப் தட் ஆல்சோ கெட்ஸ் சார்ட்டட். ஸோ டூ சி த ஃபிலிம், கிவ் நைஸ் ரிவ்யூஸ், பி லைக் ஆனஸ்ட் பட் பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல படத்தில் ஹீரோவாக வாய்ப்பு கிடைச்சதுக்கு, ஹீரோ அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கிடச்சிருக்கு இதில். அதுக்கு நான் வந்து டைரக்டர் மஜித் சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து எனக்கு நிச்சயம் இல்லாமல் இருந்துச்சு. ஜஸ்ட் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வேறு ஒரு வேலையாக நான் பார்க்க போயிருந்தேன். ஒரு ப்ராஜெக்ட் வேறு ப்ராஜெக்ட் விஷயமாக நான் பார்க்க போயிருந்தேன். ஸோ அப்போது ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்துட்டு சும்மா டிஸ்கஷன் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை பற்றி பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் ஒரு 20 டேஸ் கழித்து தான் டைரக்டர் வந்து எனக்கு கால் வந்துச்சேன், நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு. நேரில் வந்தோடனே இந்த மாதிரி விஷயத்த கன்வே பண்ணார். நிறைய ஹீரோஸ் கிட்டே நான் சொல்லியிருக்கேன் ஸ்டோரி, பட் எனக்கு என்னவோ நீங்கள் செட் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு. ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா வந்து ஒரு இப்படி ஒரு நல்ல கதையில் எனக்கு வந்து ஒரு ஹீரோவாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் தென் ஹீரோயின் சதா மேடம், நான் வந்து அவங்க படங்களை நிறைய படங்களை நான் வந்து ஒரு ஃபேன். அப்படி இருந்து இந்த படத்தில் அவங்க கூட வந்து பேரா நடித்ததுக்கு ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா வந்து ஷீஸ் அ வெரி வெரி குட் ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட், நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணவங்க. நான் வந்து ஒரு சின்ன ஆர்டிஸ்ட், இப்போ தான் வளர்ந்துட்டுருக்க ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ என் கூட வந்து அந்தளவுக்கு ஈக்குவலாக நான் என்னையும் வந்து ஒரு நல்லபடியாக வந்து டவுன் டு எர்த் அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேடம். அண்ட் தென் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜேவி, ஷார்ட் ஃபார்மில் வச்சுருக்கார் பேர், ரொம்ப நல்ல பேர். ஸோ இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணி சாங்கை வந்து படம் வர்றதுக்கு மாதிரி இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கு. ஸோ நான் எதிர்பார்த்ததை விட ஒரு 10 மடங்கு அதிகமாகவே ஹிட்டு கொடுத்துருக்கேன் இந்த படத்தோட சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்தோடனே உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய படங்கள் வாய்ப்பு கிடைக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். எனக்கும் அதே மாதிரி கிடைக்கணும், அவ்வளோதான். அண்ட் தென் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் ஆல் த ஆர்டிஸ்ட் அண்ட் கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர்ஸ், 4 ப்ரொடியூசர். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து கோவம் வந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசருக்கு பிரச்சனை வந்துடும். இந்த 4 ப்ரொடியூசரும் சேர்ந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த படத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் ஃபைனலாக கேமராமேன் சார் இங்கேயே ஒரு விஷயத்த சொல்லிட்டார், அடுத்த படம் வந்து சதா மேடம் அவருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அதுவும். ஏன்னா வந்து இட்ஸ் அ வெரி குட் கேமராமேன். ஒரு ஆடு பண்ணிட்டு இருந்த கேமராமேனுக்கு வந்து இப்படி ஒரு பீரியட் ஃபிலிம் கொடுத்து, ஸோ அவருக்கு வந்து ஒரு 90s சம்மந்தப்பட்ட ஒரு ஃபிலிம் கொடுத்து, அது ஏன்னா அது டோனே வேறு. ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார் நிறைய விஷயத்த. அவுட்புட் அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு அது எதிர்பார்த்த மாதிரி நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்தோட ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 7th ரிலீஸு. ஸோ என்ன பேசுன்னு தெரியல. ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச்.